இந்த லாக்டவுன் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தரும் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. சில பேர் சாப்பிட்டு உடம்பு ஏற்றணும்னு நினச்சிருந்தாங்க, ஒரு சில பேர் லாக்டவுனுக்குள்ள சிக்ஸ் பேக்ஸ் வரக்கூட நினச்சிருந்தாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் உட்காந்து நினச்சிட்டு இருக்கப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், அதாவது நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே நல்லது தான் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கடைசியா பாருங்க. பாருங்க இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக நம்மளோட சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்ம நம்புற ரெண்டு பேர் நம்மளோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. ஸோ நம்மளுக்கு விவரம் தெரிய வயசு வர வரைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸ் எது சரி அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்மளும் அதை தான் சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். எது தவறு அப்படின்றாலும் அதை நம்ம தவறு அப்படின்னு சொல்லி இருப்போம். எப்போ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ அந்த மெச்சூரிட்டி அப்படின்ற ஸ்டேஜ் வருதோ, அந்த பேரண்ட்ஸோட நல்லது கெட்டது அப்படின்ற சர்க்கிளில் எப்போ ஒரு பையனை பொண்ணோ அதை பிரேக்கப் பண்ணி வெளியே வரானோ அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது, எது சரி எது தப்பு, நல்லதுனா என்ன, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் ஃபேவரிசமாக இருக்குது, இல்லை நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா லைக் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வரணும். ஸோ இதுதான் அதை பற்றி நம்ம நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் இருந்தால் சரி நம்ம லாவாக இருந்தது என்ன பண்ணுறாங்கன்னா லைக் ஒரு கோடு போடுறாங்க. அந்த கோடில் ஒரு சில காமனான விஷயங்களை ஒரு சைடு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, இன்னொரு சைடு வர்றது எல்லாமே கெட்டது அப்படின்ற மாதிரி ரூல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீ நல்லது பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை, ஸோ நீ கெட்டது அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்னா உனக்கு அந்த தண்டனைகள் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களோட கழுத்துலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா தீடிட்டு போயிடுறான். லாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் சரி நம்ம சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் சரி இது தப்பு. ஸோ ஒருத்தங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பொருள் எடுத்துகிட்டு போகிறது தப்பு. இப்போ அந்த திடனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிப்போம். அந்த திடனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அடுத்த வேலை சர்வேவலுக்கு எந்த விதமான ஒரு வழியும் இல்லை. ஸோ அவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த சொசைட்டியில் கெஞ்சிட்ருக்கு, அப்போ இந்த சொசைட்டி காசு இருந்தால் மட்டும்தான் அவன் உனக்கு வந்து போய் எதுவும் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளுறப்ப இந்த சொசைட்டி அவனை திருடுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதும் கணக்கு வச்சுப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா திருடுறது கரெக்டாக தப்பா? இன்னமும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி புரியலாம், ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம்ன்ற கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்தருக்கும் ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா இன்னொருத்தரை பொறுத்தருக்கும் அந்த விஷயம் கெட்டது. அப்போ என்னடா அந்த உலகத்து நல்லது கெட்டது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் நல்லது கெட்டது ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு தான் என்னோடய காயின்ட்டு.